லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் மற்றும் மெட்ராஸ் டாக்கீஸ் வழங்கும் மணிரத்னம் இயக்கத்தில் பொன்னியின் செல்வன் பாகம் ஒன்று உங்கள் அபிமான திரையரங்குகளில். ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த ஏழை மீனவர்கள் உயிரை பணயம் வைத்து தெர்மோகோல் மிதவையில் கடலுக்கு சென்று மீன்பிடித்து வருகின்றனர். தங்களுக்கு மானிய முறையில் படகுகள் வழங்குமாறு அரசிடம் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கண்மாய் குளங்களில் மிதந்து விளையாட சிறுவர்கள் தெர்மோகோலை பயன்படுத்துவதை பார்த்திருக்கிறோம். ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 2000-க்கும் அதிகமான மீனவர்கள் மீன்பிடிப்பதற்காக தெர்மோகோலை கடலில் மிதவையாக பயன்படுத்துகிறார்கள் என்றால் நம்ப முடிகிறதா? தனுஷ்கோடி, ஓலைக்குடா, சங்குமால், சேராங்கோட்டை, வடகாடு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஏழை மீனவர்கள் தெர்மோகோலை கடலில் மிதக்கிவிட்டு அவற்றில் அமர்ந்து தூண்டில் போட்டு மீன் பிடிக்கின்றனர். அதிகாலை 3 மணிக்கே நாட்டுப்படகில் புறப்படும் அவர்கள் நடுக்கடலில் கைகள் மரத்து போகும் அளவுக்கு தூண்டிலை பிடித்து காத்திருந்து மீன் பிடிக்கின்றனர். இவர்களுக்கு மீன்கள் கிடைப்பது லாட்டரியில் பரிசு விழுவது போலத்தான். பிடித்த மீன்களை வியாபாரிகளுக்கு விற்றால் ஒரு நாளில் அதிகபட்சம் 500 ரூபாய் வரை கிடைக்கும் என்கின்றனர் மீனவர்கள். அவர்களை நடுக்கடலுக்கு ஏற்றிச் செல்ல நாட்டுப்படகு மீனவர்களுக்கு 100 ரூபாய் கொடுக்க வேண்டும். காத்து நானும் போயிடுறது, ஈராட்டி நானும் போயிடுறது, தொழில் வந்து ரொம்ப டல்லா ஓடிக்கிறது, ஒன்றும் இல்லை. என்ன பொம்பளைக்குள்ள 3 பொம்பளைக்குள்ள இருக்கு. நான் போனாதான் சாப்பாடு வேலி உண்டு. இதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, எந்த பாதுகாப்பும் கிடையாது. நடுக்கடலில் போய் நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு இதுனா எந்த பாதுகாப்பும் கிடையாது. ரொம்ப சிரமப்பட்டு இந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். லாஞ்சி போட்டு தூண்டியை போட்டு இழுத்துக்கிட்டு இருந்தால் லாஞ்சிக்கார அந்த தூண்டியை இழுத்து அத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத மீன்பிடி தொழிலில் இருக்கும் தங்களுக்கு மானிய முறையில் நாட்டு படகுகள் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த மீனவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ராமேஸ்வரத்திலிருந்து செய்தியாளர் விஸ்வநாதன். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் மற்றும் மெட்ராஸ் டாக்கீஸ் வழங்கும் மணிரத்னம் இயக்கத்தில் பொன்னியின் செல்வன் பாகம் 1 உங்கள் அபிமான திரையரங்குகளில்.